கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மார்ச் 23. முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். எபிரேயர் 10:32-33. பலமுள்ள சகோதரருக்கு சிலரின் ஆதரவும் உற்சாகமும் அவசியமானது. நாம் எவ்வளவாக கிறிஸ்துவின் மேல் சார்ந்தவர்களாக அவர் ஊழியத்தில் ஈடுபட்டாலும் நம்முடைய சுயபலம் நமக்கு போதாது. நம் உடன் ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உற்சாகமும் அன்பும் கருணையும் இவ்வூழியத்தில் இருக்க வேண்டும் என்பதே தேவ திட்டம். தேவ ஊழியத்தில் ஈடுபட்டு உழைக்கும் ஒவ்வொரு வேளையாளும் இருக்கருத்தை ஏற்க வேண்டியது அவசியமானது. தேவ ஊழியத்தில் தங்களை அதிகமாக ஈடுபடுத்த கூடாதவர்களுக்கும் தாளத்திலே குறைவு பெற்றவருக்கும் இது ஒரு அரிய சந்தர்ப்பம். இவர்கள் உடன் ஊழியர்களாக மற்றவர்களுக்கு அவ்வூழியத்தில் உதவி ஆட்களாக இருக்க வேண்டும். 2 யோவான் 8:1 என்பதே அமேன்.